ஹலோ கைஸ், இஸ் அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம். எல்லாருமே டிஎன்எஸ் சர்பி எக்ஸாம் நல்லா எழுதிருப்பீங்க. இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கீங்க. விரைவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபிசிக்கல் பொறுத்த வரைக்கும். இப்போ என்னைக்கு என்னென்னா ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா லாங் ஜம்ப் தான். ஏன்னா தமிழ்நாடு போலீஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரன்னிங்கில் ஓட்டுருவாங்க, ஓகேங்களா, 400 ஆனால் லாங் ஜம்ப்பும் ரோப்பு மட்டும்தான் அவங்களுக்கு ஒரே பிரச்சனையாகவே இருக்கும், ஓகேங்களா. சில பேர் நல்லா ரோப் நல்லா கிளியர் பண்ணுறாங்க, ரோப்பு ரன்னிங் பண்ணுறவங்க லாங் ஜம்ப் ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் இந்த லாங் ஜம்ப் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஒரு சின்ன ஐடியா தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம், புதுசாக ஒருத்தவங்க பைக் ஓட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் அவ்வளோ சீக்கிரம் வராது, மெல்ல மெல்ல ஓட்ட தான் அது கண்ட்ரோல் ஆகும். லாங் ஜம்ப் பொறுத்த வரைக்கும் அதே பேஸ் தான், ஓகேங்களா. எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேக்கா போட்டில் வந்து பார்த்திங்கன்னா காலை வச்சு அந்த அழுத்தம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. புதுசாக தாண்டுறவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண கிடைக்கும், ஓகேங்களா. இப்போ நம்முடைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதிட்டு, போலீஸ் எக்ஸாம் எழுதிட்டு நல்ல மார்க் எடுத்துகிட்டு ஃபிசிக்கலாக ட்ரெயினப் பண்ணுறாங்க. நாங்கள் மறுநாளே ப்ராக்டிஸ் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வந்து குறுகிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டேட் வரும், ஓகேங்களா. இப்போ பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டேக்கா போட்லேருந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, ஓகேங்களா. இப்போ டேக்கா போட்டுடைய அளவு எவ்வளோனா 22 சென்டிமீட்டர், ஓகேங்களா. இதோடைய அளவு வந்து 22 சென்டிமீட்டர் இருக்கும், ஓகேங்களா. 22 சென்டிமீட்டர் தான் இருக்கும் அந்த போர்டுடைய அளவு, ஓகேங்களா. இப்போ எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டேக்கா போட்டில் கரெக்டாக வந்து காலை வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபவுல் ஆகும், ஓகேங்களா. அங்கேருந்து நீங்கள் விடையாறும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் காலை வைக்கக்கூடாது, இந்த எஜ்ஜில் தான் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஐடியா பண்ணால் தான் நீ எது பண்ணக்கூடாதுன்னே அதான் பண்ணுவேன், ஓகேங்களா. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டேக்கா போட்டில் படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டேக்கா போட்டில் காலை வைப்பீங்க, ஓகேங்களா. ஆனால் இப்படி டேக்கா போட்டில் நம்ம அளவோட வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபவுல் ஆக வாய்ப்பு இருக்குது. 1 mm 1 சென்டிமீட்டரில் 1 mm போனாலும் ஃபவுல் ஃபவுல் தான், அதை ஏற்றுக்க மாட்டாங்க, புரியுது இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண டேக்கா போட்டில் என்ன பண்ண தம்பி கவனிங்க, நேரம் நிறைய பேர் நம்ம தப்பு என்ன தெரியுங்களா, நம்முடைய பாடி வெயிட்டு மொத்தமே ஒரே லெக்கில் கொண்டு வரணும், ஓகேங்களா. கரெக்டாக அழுத்தி நம்முடைய மொத்த வெயிட்டும் 90 டிகிரி நிற்கணும், அது யாருமே நிறுத்தத்தில்லை. என்னென்னா உடையாருவான், ஆவேசப்பட்டு உடையாருவான், ஓகேங்களா. புதுசாக பைக் ஓட்டணும் என்ன பண்ணுவான், ஸ்டேரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா திருப்ப கூடாது தம்பி, இடுப்பு பிண்டாக கூடாது, நேராக மேலே முன்னே தான் பார்க்கணும் அப்படின்னு நிறைய சொல்லுவோம். ஆனால் பயத்தில் எல்லாத்தையும் மறந்துடுவோம், கீழே கீர் போகிறத பார்ப்போம், மின்டி விட்டுருவோம், எதையோ ஒரு தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க. லாங் ஜம்பில் பொறுத்த வரைக்கும் அதே தான், புரியுதா இல்லையா. ஏன்னா அங்கேருந்து ரன்னிங் கூட சொல்லோ அந்த இலக்கை போய் தாண்டினா மட்டும்தான் என்ன இருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி டேக்கா போட்டில் காலை வைக்கணும் என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது, மறந்துடுவான். அவன் இஷ்டத்துக்கு தான் வந்து என்ன பண்ணுவான், தாண்டுவாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அங்கேருந்து உங்களுடைய ஸ்பீடே எடுங்க, பிரச்சனை இங்கே ஸ்பீடுக்கு பிரச்சனை இல்லைங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பீடில் வருவீங்க, ஓகேங்களா. அந்த ஸ்பீடு என்பது 5 மீட்டர் தாண்டளவுக்கு போடலாம், ஓகேங்களா. ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்காது, அவங்க டேக்கா போட்டில் காலை வைக்கிறது தான் ஒரே பிரச்சனையாக இருக்கும், ஓகேங்களா. அப்போ முதல்ல வந்து டேக்கா போட்டில் நம்ம என்ன பண்ணோம், காலை தொடவே கூடாது நினைக்கணும், அப்போ தான் கரெக்ட் டேக்கா போட்டில் காலை வரும். ரெண்டாவது வந்து நம்மளுடைய லெக்கு வந்து ஃப்ளாட்டாக அடிக்கணும், ஓகேங்களா, ஃப்ளாட்டாக, ஓகேங்களா. டோலை தூக்கக்கூடாது, ஓகேங்களா. வரும்போது தான் டோல் உடையணும், ஃப்ளாட்டாக நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக அடிச்சுட்டு நம்மளுடைய பாடி வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி நிற்கணும், ஓகேங்களா. ஏன்னா என்னுடைய லெக்குக்கு என்னுடைய மொத்த வெயிட்டு நான் கொடுத்தா தான் அந்த புஷ்அப் கிடைக்கும். அந்த புஷ்அப் கிடச்சி நீ நேராக அடித்து 90 டிகிரி அடித்து கையை ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணணும், பாடி மேலே போகிறளவுக்கு என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தூக்கணும் பாடியை, ஓகேங்களா. தூக்கி வில்லு போல் வளைஞ்சி ஃப்ரண்ட்டில் போய் குதிக்கணும், வேறு ஒன்றுமே இல்லை. ப்ராக்டிஸ் பண்ண எல்லாமே வந்துடும், ஓகேங்களா. இன்றைக்கி நம்முடைய மாணவர்களுக்காக ஒரு டெமோ, ஓகேங்களா.